ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவண பவ. இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக குறிப்பு பகுதியில் நாம் பார்க்க போகிறது மன அமைதி பற்றி பார்க்க போகிறோங்க. கடந்த சில நாட்களாக மன அமைதிக்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சில விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பொறாமை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த குணம் யார்கிட்டலாம் இருக்குதோ கண்டிப்பாக அவங்கக்கிட்டலாம் மன அமைதி இருக்காதுன்னு. கரெக்டு தானுங்களே? அதுதாங்க உண்மையும் கூட. நாம் ஒருத்தவங்களை பார்த்து நாம் பொறாமப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கண்டிப்பாக மன அமைதி இருக்காதுங்க. ஒருத்தவங்க புதுசாக ஒரு வளையல் வாங்கியிருக்கலாம், அவங்கக்கிட்ட இருக்க வாங்குகிறாங்க, நம்மக்கிட்ட இல்லை. அட்லீஸ்ட் நமக்கு பிளாஸ்டிக் வளையலாவது வாங்க முடியுது, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். அதே போல் அடுத்தவங்க எங்கேயாவது ஊருக்கு போவாங்க, டூர் போவாங்க, அதுக்கு காசு நிறைய செலவாகும், அவங்கக்கிட்ட இருக்க போயிட்டு வராங்க, ஐயோ அவங்க மட்டும் போகிறாங்களே, போய் எங்கெங்கெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, ஒரு வாரத்தை நம்மளை கூப்பிடலாமே அப்படின்னு நாம் ஏன் நினைக்கணும்? நாம் யார் அதை பற்றி நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு இல்லைங்களா? அவங்க ஏன் நம்மளை கூட்டிகிட்டு போகணும்? நம்ம யார் அவங்களுக்கு? சொந்தமாக பந்தமாக எதுவுமே கிடையாது, அவங்க அவங்க ஃபேமிலியோடு போயிட்டு வராங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பொறாமை குணங்கள், இந்த எண்ணங்கள் யாருக்கிட்டெல்லாம் இருக்குதோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மன அமைதி அப்படிங்கிறது இருக்காதுங்க. ஒரு குழந்தையவே எடுத்துக்கோங்களேன், ஒரு இன்னொரு குழந்தை ஒரு பாக்ஸ் வாங்கியிருப்பான், நம்ம வீட்டு குழந்தை அதை பார்த்துருக்கோம், எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு அடம் பண்ணும். அந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம நிலைமையும். அந்த குழந்தை எவ்வளோ நேரம் அழும், இல்லை எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அது குழந்தை, அதுக்கு தெரியாது இது தப்பு, இதனால் நம்ம மனசு வந்து கெட்டு போகும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு அது தெரியாது. ஆனால் நமக்கு அது நல்லாவே தெரியும். அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த மன நிம்மதி கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நாம் அந்த மன அமைதி வேண்டான்னு தான் நம்ம வந்து பொறாமப்பட்டுட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டில் புதுசாக ஏதாவது ஒரு சம்பளம் வாங்கியிருப்பாங்க, அரிசி போட்டு வைக்கிறதுக்கோ இல்லை பருப்பு போட்டு வைக்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு சம்பளம் வாங்கியிருப்பாங்க, அதை பார்த்து நாம் பொறாமப்படுவோம். நம்ம கணவர்கிட்ட பாருங்க அவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, ஒரு சின்ன சம்பளம் தான் நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இது உங்களால் வாங்கித்தர முடியாதா? எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும் பார்த்தீங்களா இந்த பொறாமை குணம். கணவன் மனைவி கூட பிரச்சனையை உண்டு பண்ணும், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்பப்பா அதனால் அடுத்தவங்களை பார்த்து நாம் பொறாமப்படாமல் நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நாம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து, அதாவது இந்த பொறாமை அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து நாம் விடுபடலாங்க. எந்த அளவுக்கு ஒருத்தருடைய மனதில் பொறாமைங்கிற எண்ணம் ஆக்கிரமித்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களிடம் மன அமைதிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. அடுத்தவங்க கொடுக்கணும்னு நினச்சாலும் அதை கொடுக்க முடியாதுங்க. மெயினாக எந்த விஷயத்த வேணாலும் நாம் வந்து மாற்றி கொடுத்துடலாம், ஆனால் இந்த பொறாமை குணம் உள்ளவர்களுக்கு நம்ம எவ்வளவு தான் செய்தாலும் கண்டிப்பாக அவர்களை திருப்திப்படுத்த முடியாது. அவங்களா திருந்தி எனக்கு போதும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்கள திருப்திப்படுத்த முடியும். அதனால் தயவு செய்து அந்த எண்ணத்தை நாம் வந்து வளர்த்துக்காம முடிந்த வரை, நமக்கு கடவுள் இதை கொடுத்துருக்காரு, இந்த இது நமக்கு கீழே உள்ளவங்களை நினச்சி பார்த்துக்கணும். என்றைக்குமே நமக்கு மேலே உள்ளவங்களை நினச்சா நமக்கு மன நிம்மதி கெட்டுப்போம். நமக்கு கீழே உள்ளவங்களை நாம் நினச்சி பார்த்தோம்னா நம்ம தான் கோடீஸ்வரங்களாக தெரியும். உண்மைதானுங்களே? நமக்கு கீழே உள்ளவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க, இருக்க இடம் இல்லாமல் தவிக்கிறாங்க, மழையிலையும் வெயிலையும் குளிர்லையும் பனியிலையும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நமக்கு கடவுள் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல அந்த அடக்கமான வீடு, அந்த வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு ஃபேன் காற்று, வெளியே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குங்களா? அதனால் எப்போதுமே நமக்கு மேலே உள்ளவங்களை பார்க்காம நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு
நாம் நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கிறோங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நினப்பு வரும்போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நாம் வந்து கடவுளுக்கு உண்மையான பக்தியாக மாற முடியுங்க. சரிங்களா? சரிங்க, இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.